அன்பான ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த வகுப்பில் 7.2.2 பகுதி பார்த்து கொண்டு வருகிறோம். நீரின்றி அமையாத உலக்கு அல்ல ஒரு கருத்தரங்கம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தலைவராக வெண்மதி இருக்கின்றார்கள். அதனுடைய முதல் கருத்தரங்க பேச்சாளராக ஆமீனா அவர்கள் நீர் மேலாண்மை பற்றி அழகாக பேசி கொண்டு சென்று விட்டார்கள். இன்று பார்க்கக்கூடிய பகுதி முகிலன் என்ன பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நேர பாடப்பகுதிக்குள்ளே சென்று விடலாம். பார்க்கும் பொழுது அடுத்த முகிலன் என்ன பேசுறான்னு பார்க்கலாம். கவனிச்சுக்கோங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. நம்ம வாழக்கூடிய பகுதி வெப்பமண்டல பகுதி, ஆனால் நீர் சார்ந்த உணர்வுகள் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அதிகம்தான் இருக்கின்றது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல்வழக்கு. நீ தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடியது என்பது சொல்வழக்காக இருக்கக்கூடியது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள். அப்ப இது நம்ம அந்த கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு பயன்படக்கூடியது. தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று சொன்னது யாருனா பேராசிரியத்தோ பரமசிவன் அவர்கள். இப்ப நீரும் நீராடலுக்கு நீர் இருந்தா நம்ம நீராட குளித்தல் பகுதி அங்க உண்டு. இங்க பார்க்கும்போது அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து தரக்கூடிய செய்திகள் புதியதாக கருதப்படுகின்றன. அது என்ன புதியது என்று சொல்லி பார்க்கும்போது குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். குளித்தல் நம்ம உடம்பு குளிக்கிறது கிடையாது. குளித்தல் அழுக்கு தைத்து குளிக்கிறது அது கிடையாது. என்ன சொல்ல வரார் பாருங்களேன். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளித்தல் அது கிடையாது. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைப்பதற்கு தான் குளித்தல் என்பது பொருள் என்று சொல்லி அந்த தோ பரமசிவன் அவர்கள் வித்தியாசமாக குடிக்கிறார் என்று சொல்லி முகிலன் அழகாக கூறுகின்றான். குள்ள குளிர குடைந்த நீராடு என்கிறார் ஆண்டாள். பாண்டாள் சொல்லக்கூடிய ஒரு ஒருமதிப்பெண் கேள்வி இது பரிசு கேட்கலாம். குள்ள குளிர குடைந்து நீராடி, குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் என்று சொன்னது யாருன்னா ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சன மாடல் என்பார்கள். அப்ப திருமஞ்சன மாடல் சொல்லும் பொழுது பொதுவாக வந்து புதிய கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெறும். அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த தெய்வ சிலைகளுக்கு திருமஞ்சனம் என்ன செய்வா செய்வார்கள். அதுக்கு பேர் தான் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பது என்ன சொல்லுவாங்க திருமஞ்சன மாடல் என்று கூறுவர் என்று சொல்லி என்ன செய்றான் அழகா குறிக்கிறான். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு. சிற்றிலக்கியத்துல நீராடல் பருவம் பொதுவாக சிற்றிலக்கியத்துல வந்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை தமிழ்ல சொல்லும்போது ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் ரெண்டு உண்டு. இந்த ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு. அதில் பெண்பால் பிள்ளை தமிழுகளில் வரக்கூடிய கடைசியான ஒரு பருவம் நீராடல் பருவம். இது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு பருவம் நீராடல் பருவம். அங்கே சொல்லும் பொழுது இந்த பருவம் உண்டு. அந்த நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் தற்போது நடைமுறையில் உள்ளன. பொதுவாக கோயிலில் வந்து என்ன செய்வாங்கன்னா விழாக்கள் கொண்டாடுவார்கள். அப்போ மருடா வருடம் கொண்டாடுவார்கள். அங்கே சாமி வந்து வருவிப்பதற்காக என்ன செய்வாங்க அவங்க வந்து கொட்டடிப்பாங்க மேள அடிப்பார்கள். அப்படி சாமி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் மேலேயாவது அருள் வந்து சாமி ஆடுவார்கள் குறி சொல்லுவார்கள். அப்போ அவங்களுக்கு மேலே மஞ்சள் நீர் தெளித்துக்கக்கூடிய ஒரு சடங்கும் அங்கு நடைபெறும். திருமணமான பின் கடலாடுதல் என்னும் பழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. திருமணத்திற்கு பிறகு கடலாடுதல் என்று சொல்லும்போது அந்த கடற்கரைக்கு சென்று அவர்கள் உல்லாசமாக இருக்கக்கூடிய பகுதியை சொல்லக்கூடியதும் அங்கே நமக்கு இருக்கின்றது. கடலாடுதல் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்குகளும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இங்கே கடலாடுதல் ஒரு நிகழ்வு உண்டு. அது வந்து திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து சென்று என்ன செய்வார்கள் அந்த பகுதியை சென்று ரசிப்பார்கள். காவிரி ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது அந்த நிகழ்வை காண்பதற்காக புதியதாக திருமணம் செய்தவர்கள் என்ன செய்வார்கள் அங்கு சென்று பார்ப்பார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்போ இங்கு பார்க்கும் பொழுது இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை. இப்போ நீர்மாலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது.
இப்போ நீர்மாலைனா என்ன நடக்கும்னா, அங்கே யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடம்பு என்ன செய்யறாங்க, வீட்டில் வச்சுருப்பாங்க. நீர்மாலை எடுக்க அவங்களுடைய ஒரு மூணு பசங்களோ நாலு பசங்களோ நாலு பேர் கண்டிப்பாக தேவை. ஒருவேளை ரெண்டு பசங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பசங்களை எடுத்துப்பாங்க. நேரம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து ஆற்றுக்கோ குளத்துக்கோ போவாங்க. அந்த ஆற்றுக்கோ குளத்துக்கோ போகும் பொழுது அந்த யார் இறந்தார்களோ, இப்போ ஒரு பெண் இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன புதிய சேலை துணியை அங்கே என்ன செய்வாங்க, ஆற்றில் நினைத்து அதை என்ன செய்வாங்கன்னா, அவங்க எல்லாருமே கழுத்தில் மாலை போட்டு சில சடங்குகள் அங்கே செய்துட்டு அங்கேருந்தே நான்கு புதல்வர்களும் கூட ரெண்டு மூணு பேர் கூட அவங்க சொந்தக்காரங்க பிடிச்சிக்கலாம். பிடிச்சது நீட்டாக பிடிச்சி அதுக்கு அது வீடு வந்து சிறப்பில் அது காய்ந்து விடும். காய்ந்து அந்த சிலையை கெட்டுவாங்க, அந்த நீர்மாலை எப்படி கொண்டு வருவார்கள். அப்போ ஒரு அங்கே ஆற்றுலேருந்து ஒரு மண்பானையில் நினச்சிவாங்க, ஒரு நீரை கொண்டு வருவாங்க, தண்ணீரை கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வந்துட்டு பிறகு தான் அந்த சிலையை கட்டி விடுவார்கள். அப்புறம் நினச்சிவாங்கன்னா அதில் வந்து நீர்மாலை கொண்டு வந்து நீர் எடுத்து கொண்டு வந்து சுற்றிலும் மூணு பயில் நினச்சிவாங்கன்னா அறுவாலை வச்சு வெட்டுவாங்க, மூணு முறை சுற்றி வருவாங்க. இதெல்லாம் நடைபெற ஒரு நிகழ்வு, அதுதான் நீர்மாலை எடுத்தல். அப்புறம் அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டது என்று கேள்வி பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வந்து கிராமப்புறங்களில் உள்ள விளக்கம், பேச்சு விளக்கு தான். பொதுவாக வந்து நம்ம சிக்கன் பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மை நோயின்னு சொல்லுவாங்க, சின்னம்மை நோய். அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் காய் மூணு நாள் பழம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பழம் முடிஞ்சு அது உதிரக்கூடிய பருவத்தில் என்ன செய்வாங்கன்னா, தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்க வைப்பார்கள். அதுக்கெல்லாம் சில சடங்கு முறைகள்லாம் உண்டு. அந்த வேப்பிலை மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து மேலாம் நல்ல பூசி எடுத்து நினைச்சோன்னா குளத்தில் கொண்டு முக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அதோடு தொலைஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு இருப்பதற்காக வேண்டி. அப்போ இப்போ தலைக்கு குளிச்சாச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா தலையை குளித்தானா அதுதான் ஒரு பண்பான ஒரு நிகழ்வாக கருதப்படக்கூடியது. அப்போ இதெல்லாம் எப்போ இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு நம்ம தெரியாத ஒரு விஷயங்கள் தான். மூன்று குளியல் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அம்மை நோய் வந்துச்சுன்னா மூன்று தடவை குளிக்கணும்பாங்க, அப்போ தான் சுத்தமாக போகும். இல்லைன்னா நம்ம ஒரு குளியல் குளிச்சு நம்ம வெளியில் எங்கே போகணுன்னா அந்த வைரஸ் ஆனது இன்னொருக்கு பரவி புதிய மற்றவர்களுக்கும் அது பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்வார்கள். அடுத்து பார்க்கலாம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை நல்லெண்ணெய் குளிச்சு தரக்கூடியதனால் நல்லெண்ணெய் தலையில் தேய்ச்சி என்ன செய்வாங்க, குளித்தார்களாம். சனி நீராடு என்பது அவ்வையின் வாக்கு. இதுவும் நமக்கு என்னென்ன ஒரு ஒருமதிப்பின் கேள்விக்கு கேட்கக்கூடியது. சனி நீராடு, சனி நீராடு என்பது அவ்வையின் வாக்கு. அதிகாலையில் அது ஒருமதிப்பின் கேள்வி. சனி நீராடு என்பது யாருடைய சொல் சொல்லி பார்க்கும்போது அவ்வையின் வாக்கு. அதிகாலையில் விவசாய நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார். நீராகாரம்னா உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாதுதான். என்னச்சவனா முந்தின நாள் சோறு பொங்கல்ல மிச்சம் இருக்கிறதுல தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள். காலையில் அந்த நீரில் அந்த 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 பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நீர் தான் நீராகாரம்பார்கள். அதை கொண்டு பாரு, ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் கொண்டு போவாங்க, அதை கடிச்சு சாப்பிட்ருவாங்க. வீட்டிற்கு வர விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கூட முதல்ல என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு கப் என்ன செய்வாங்க, தண்ணீர் கொடுத்து என்ன செய்வார்கள், அவர்களை வரவேற்பார்கள். இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முக்கிய பங்காற்றுகிறது. நன்றி வணக்கம் என்று சொல்லி அவன் அழகாக முடிக்கிறான். அப்போ இந்த தண்ணீர் எவ்வளவு பங்காற்றுகிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நமக்கு வந்து குளித்தலுங்கிற தன்மை எப்படி நம்ம சொல்கிறோம், அந்த குளிக்கிறதுங்கிறது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அழுக்கு தேக்கி குளித்துக்கிறது கிடையாது, அது விதமான நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக குளிக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். அப்புறம் இறந்தவர்களுக்கு நீர்மாலை எடுத்தல் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பகுதி என்று சொல்லி அழகாக மிகிலன் நினைச்சனா பேசி முடிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்பு அங்கே கொடுத்துருக்காங்க. சோழர் கால குமிழி தும்பு, இது நம்ம தேர்வுக்கு கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. இது முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது, சோழர் கால குமிழி தும்பு. இது 4 மதிப்பெண் கேள்விக்கு கேட்பாங்க. அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சோழர் கால குமிழி தும்பு என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அங்கே என்ன கொடுக்குறா பாருங்களேன். மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவர். அதான் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியிலலாம் பெரிய அணைக்கட்டுகள்லாம் கட்டியிருப்பாங்க. அங்கே அந்த அணையில் வந்து நீர்ப்பாசத்தில் கீழே வந்து ஒரு சட்டர்ன்பாங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது, அதை போய் அங்கே கீழே போய் என்ன செய்யணும், அந்த குமிழி அதை திறந்து விட்டால் தண்ணீர் என்ன செய்யணும், வெளியில் பாய்ந்து ஓடி வரும். அப்போ அந்த மழைக்காலங்களில் ஏரியெலாம் நிரம்பி வழியும் போது, நிரம்பிட்டு வெளியில் வழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், ஊரில் போய் தண்ணி நிரம்பிடும். அப்போ மக்கள் அழிந்து விடுவார்கள். அப்போ அங்கே நீந்துவதில் வல்லவராக இருக்கிறோம் என்ன செய்வாங்க, தண்ணியில் மூழ்க வைத்து அடியில் சட்டர் இருக்கும், அதை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டானா தண்ணீர் என்ன செய்யும், பாய்ந்து வெளியில் ஓடி வந்துடும். அதுதான் அதான் குமிழி தும்பும்பாங்க. குமிழி தும்பை மேலே தூக்குவார், அடியில் 2 துளைகள் காணப்படும், மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும்,
கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சீற்றுடன் வெளியேறும். இதனால் தூர் வார வேண்டி அவர் ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. மேற்பக்கத்தில் இருக்கக்கூடிய திறக்கும் பொழுது தண்ணீர் நல்ல தண்ணி வெளியில் வரும். அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேராக தான் இருக்கும் இல்லையா, அந்த சேரோடி நீர் சொல்லுவாங்க, அந்த நீர் வந்து அதோடைய கலங்கி வெளியில் வரும். இது தான் இதுனா சோழர் கால குமிழி தும்பப்பம். பண்டைய காலத்தில் மக்கள் வந்து எப்படி அழகான ஒரு வரைமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். இனி கடைசியாக மெர்சி பேசக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இன்று பார்த்தக்கூடியது முகிலன் வந்து எவ்வாறு வந்து குளித்தல் பற்றியும் நீராடல் பற்றியும் சொல்லக்கூடிய பகுதியை நாம் இன்று பார்த்தோம். நன்றி, வணக்கம்.